மன்மோகன் சிங்கை நல்லவனாக்கிட்டான் பாருங்க. மன்மோகன் சிங் இருக்கிறதுலே மோசமான பிரதமர்னு அப்படி சொல்லப்பட்டது. அப்படி வந்து மன்மோகன் சிங் வந்து எதுக்கு எடுத்தாலும் வாயை துறக்க மாட்டார். இவர் மன்மோகன் சிங் மண்ணா போன மோகன் சிங் என்றெல்லாம் அவரை பற்றி பேசி அவரை வந்து சைலண்ட் மோடு பிரதமர்லாம் சொன்னாய், எல்லாம் வந்து சைலண்ட்ல போடுங்கன்னு சொல்றதுக்கு பதில மன்மோகன் சிங் மோட்ல போடுங்க என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்குலாம் நிலைமை போச்சு. அப்படி நிலைமை இருந்தது. கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா மன்மோகன் சிங்கை தேடிட்டு இருக்காங்க. ஐயா மன்மோகன் சிங் எங்கேயா போன நீனு, உன்னை தாயா நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், நீ மன்மோகன் சிங் இல்ல பொன்மோகன் கிங்கு, உன்னை தான் நாங்க தேடிக்கொண்டு இருக்கின்றோம் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இரு போய்விட்டது என்றால் அப்ப இவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருக்கணும். இவன் அப்ப பண முதலைகளுடைய பணத்தை எல்லாம் கொண்டு வருவான் என்று இவன் எதிர்பார்த்தால் நம்ம சுருக்கு பயில இருந்து நம்மள்ட காசை புடுங்கி நம்ம சம்பாதிச்ச 20 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயை தின்றுட்டு 2 லட்சம் ரூபாய் நம்ம பேங்க்ல போட போகின்றான் என்றால் அப்ப எப்படிப்பட்ட அநியாயங்கள், எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள். அதுல பாருங்க எல்லாருமே ஐடி கார்டு காட்டணுமா? இவங்க பாருங்க எப்படிப்பட்ட காவி புத்தி இவங்களுக்கு இருக்கின்றதுக்கு அடுத்த ஆதாரம் எல்லாருமே ஐடி கார்டு காட்டணும். சரி திருப்பதி உண்டியல் 500 ரூபாய் 1000 ரூபாயை போட்டு வச்சிருக்காங்களே அவர் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எப்படி ஐடி கார்டு வாங்குவீங்க அப்படின்னு கேட்டா